சூடு வச்சா அதோட வலி வேணா குறைஞ்சிரும். ஆனா அந்த காயம் உடனே ஆறாது, கொஞ்ச நாள் ஆகும். என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. என்னங்க வர வர மக்கள் பக்தி குறைஞ்சுகிட்டே போகுது. பக்திக்கு உனக்கும் என்னையா சம்பந்தம்? கோயிலுக்கு போனா நீ வேடிக்கையில பாப்ப, என்ன விஷயம் சொல்லு. கோயிலுக்கு போன ரெண்டு ரெண்டு பேர் தான் சதுரகாய் உடைச்சானுங்க, மத்தவெல்லாம் உடைச்சா கபால் அள்ளிட்டு போயிட்டான். சூப்பரா அள்ளிட்டு வந்திருக்க, நல்லா இருக்கு. எல்லாட்டு உள்ள வைய, தேங்காய் சட்னிக்கு உதவும். இப்ப வரைக்கும் இந்த ஒரு வேலையை மட்டும்தான் நீ உருப்படியாவே பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா, எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு. அந்த நந்தினிக்கு முன்னால நீ எல்லாம் நிக்கவே முடியாது. அவ எவ்வளவு பெரிய கேடியா இருக்கா, அவ விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா ஐயா, அவ கையில அவளே சூடு போட்டுக்கிட்டு பயங்கரமா நாடகமாடி அந்த சாரதாவுக்கே ஆட்டம் காட்டிட்டாள். ஆட்டமா? அதுக்கும் மேல. அவ கரோனா வைரஸ விட கொடுமையானவ. அவ மூச்சு காத்து கூட நம்ம மேல படவே கூடாது. ஏன் படக்கூடாது? அவ என் பாட்டரியா. அம்மா, அட புள்ள வந்துருச்சு. செவந்தியா? செவந்தி வா வா. அம்மா செவந்தி, நல்லா இருக்கிய அம்மா? வா 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 தங்கு. அம்மா உன்னை பாக்காம ஏங்கி போயிட்ட சொல்லும். பெங்களூர்ல கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? ரொம்ப ரொம்ப கிராண்டா பண்ணாங்கம்மா. மியூசிக் பார்ட்டி, டான்ஸ் அதுன்னு அசத்திட்டாங்க. பெர்ஃபெக்ட் லஞ்ச், டின்னர்னு பெங்களூர் பேலஸ் கிரவுண்ட்ல செம்ம அரேஞ்ச்மெண்ட்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் விடாம எல்லாரும் வந்திருந்தாங்க. நீ சந்தோஷமா இருந்தியாடி, ஹாப்பியா இருந்தேம்மா. ஏம்மா இதை பாரு, கல்யாணத்துல தேங்காய் போய் கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுத்தாங்கப்பா, ஆனா அதையும் பெங்களூர்ல இருந்து இங்க தூக்கிட்டு வரணும்னு அங்கேயே போட்டு வந்துட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு போனதுக்கு அடையாளமே தாம்பூல போய் தான். நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ரெண்டு தாம்பூல போய் எடுத்துட்டு வந்துருவேன். யோ சுமாரியா, பேர்மை பீத்தர பாரு. அம்மாடி நீ பஸ்ல வந்திருக்க, அசதியா இருப்ப, போய் குடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்திரி. அம்மா உனக்கு கீரை கடையும் மீனும் வறுத்து வைக்கிறேன். இல்லம்மா, நான் முதல்ல போய் வெண்பாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த வருஷம் அவளோட பர்த்டேக்கு என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. அவளுக்காக நான் பெங்களூர்ல இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்க மாட்டியா? செவந்தி, பெம்பாவோட பிறந்த நாள்ல நீ கலந்துக்காம இருந்ததே நல்லதா போச்சுமா. அங்க சாரதாவோட வீட்டுல பெரிய கூத்தே இல்ல நடந்துச்சு. எந்த கூத்து நடந்திருந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்க. ஐயோ, நாங்க எதுவும் பண்ணலமா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, செவந்தி மா, வெண்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு பெங்களூர் ட்ரிப் எல்லாம்? சூப்பரா போச்சு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் இப்ப கூட. அப்படியா, என்ன விஷயம்? எல்லாம் உன் பர்த்டே பத்தி தான். My small gift for my big friend. Thank you. நீங்க வாழ்த்துக்கள். எங்க பிறந்தாலோ யாருக்கு பிறந்தாலோ இவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து ஒண்ணுதான் குறைச்சல். ஏமா செவந்தி, இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியே, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 1500 மா. கிஃப்டுக்கு கூடவா மா கணக்கு பாப்பா? சுமாருமா 1500. எனக்கு அம்மா, அப்பா, பாட்டி, அண்ணி, அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு யாரும் அன்பா இல்லனா அவங்கதான் அனாத. செவந்தி, உன் அம்மாவுக்கு
ஏதோ ஞாபக மறதி நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது இங்கிலீஷ்ல அல்சைமர்னு சொல்லுவாங்க. அடியே, யாருக்குடி ஞாபக மறதி? எனக்கா இல்ல உனக்கா? என்னமோ இவ்வளவு சொந்தங்க இருக்குன்னு சொல்றியே, அப்புறையே இவங்களெல்லாம் விட்டுட்டு நீ ஓடி போனேன்ற. அதனாலதான் உன்னை அனாதன்னு சொன்னேன். செவந்தி, நான் இப்ப சொல்றேன், உன் அம்மா மென்டல் ஆயிட்டே போறாங்க. வா, நம்ம உள்ள போய் பேசலாம். சொல்லுங்க ஆண்டி. லட்சுமி பேசுறமா? இப்பதான் அந்த அனாத அதாமா அந்த வெம்பா வந்துட்டு போறமா? இவ்வளவு நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளவு எகத்தனமா பேசிட்டு போறா தெரியுமா? சரியான திபுர் பிடிச்சவ, அவளை சும்மாவே விடக்கூடாது. நந்தினி விடமாட்டான் ஆண்டி. இந்த குடும்பத்தை கொத்து பரோட்டா போடாம நான் விடவே மாட்டேன். அதுக்காக புதுசா நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்னது? ஆண்டி, இதுதான் என்னோட பிளான். எப்படி இருக்கு? கூடிய சீக்கிரம் சாரதாவையும் வெண்பாவையும் நான் துரத்தி காட்டுறேன். ஐயோ ஐயோ, போன்ல கேட்கும் போதே சும்மா அதிர்ந்து. திட்டம் போடுறதுல பயங்கரமான தில்லாடின்ற. இந்தாம்பா சாம்பார் ஊத்துட்டா? எனக்கு சாம்பார் வேணாம். என்ன வேணும்? எனக்கு சக்கரை தான் வேணும். சக்கரை சாப்பிட கூடாது கண்ணா, பல்லு சொத்தையாயிடும். எனக்கு பல்லு சொத்தையாகாது. செவந்தியோட தாத்தாவுக்கு தான் எல்லாம் பல்லும் சொத்தையா இருக்கும். பெரியவங்கள பத்தி அப்படி பேசக்கூடாதுடா. சரி சாப்பிடு. ஏய், நீங்க பேருந்த? நான் செவந்திய பாத்துட்டு வரேன். ஓ, பெங்களூர்ல இருந்து வந்துட்டா? சித்தி வந்துட்டு அப்புறம் எனக்கு கிஃப்ட் வேற கொடுத்திருக்கா. சரி சித்தி, எனக்கு பசிக்குது, முதல்ல எனக்கு தோசை சுட்டு கொடுக்கறியா? நான் சாப்பிடுறேன். ஏய், நீயும் சமையல் எல்லாம் கொஞ்சம் கத்துக்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சாப்பிடதான் தெரியுது, சமைக்கவே தெரியல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அர்த்த ராத்திரியில உட்காந்து சாப்பிடுறது. நாள் பூரா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா சமைக்கிறதுக்கு டைம் இருக்காதுல்ல? அதனாலதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. சமைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேரு சோம்பேறித்தனம். உட்காரு, நான் தோசை போட்டு கொண்டு வரேன். சித்தி, எனக்கு ஒரு பொடி தோசை. வேற ஏதாவது ஆர்டர் பண்றியா? ஸ்டார் ஹோட்டல்ல கூட சித்தி போடுற தோசை மாதிரி கிடைக்காது. கிடைக்காது கிடைக்காது. கொஞ்சம் எடுத்துக்குவா. டேய் அன்பே, உன் சித்திய சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஆபீஸ் கூட்டிட்டு வந்த. நீ வந்து ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா கார் பார்க்ல வச்சு கட்டப்படி பேசி அனுப்பிச்சுட்ட. அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு போச்சு தெரியுமா? வீட்டு கூட்டு வரதுக்குள்ள போது போதுன்னு ஆயிப்போச்சு. ஓ, இப்போவாது போய் ரெண்டு வாரத்தை சமாதானமா பேசு. அப்பா, என் நிலைமை நினைச்சு பாருங்கப்பா. நான் சித்திக்காக பறிஞ்சு பேச முடியாது, அதே நேரத்துல நந்தினி எதிர்த்து பேச முடியாது. எதை பேசினாலும் அவ கோச்சிட்டு சண்டை போடுறாப்பா. எனக்கு நிம்மதி போச்சுப்பா. இங்க பாரு, நந்தினி வேற ஒரு வீட்டுல இருந்து வந்த பொண்ணு. அவ எந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தான் நமக்கு தெரியாது. ஆனா நீ அப்படியா? ஓஜித்தி அப்படி வளர்க்கலடா. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தானா வளர்த்திருக்கா? நீ சந்தோஷமா இருந்தா தானே அவளும் சந்தோஷமா இருப்பா. சரிப்பா, நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நேரம் அவகிட்ட போய் அவன் முன்னாடி நின்று சித்தின்னு ஒரு வார்த்தை கூப்பிடு, அது போதும். அந்த ஒரு வார்த்தைக்கு தாண்டா அவ ஏங்கறா.
போய் அவகிட்ட பேசு. என்னடா கோபம், போடா அம்மா தானே, போ. ரொம்ப பசிக்குது எனக்கு. வெண்பா அன்பண்ணா, எனக்கு சித்திய ஒரு தோசை போட சொல்லு. சித்தி அன்பண்ணாக்கு பிடிச்ச ஆனியன் தோசை போடுங்களேன். அவன் பொண்டாட்டிய போட சொல்லு. போய் பேசு. சித்தி, சித்தி, எனக்காக நீங்க ஸ்பெஷலா ஆனியன் தோசை போட்டு தருவீங்கள, அத போட்டாங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. மதியானம் கூட நான் சரியா சாப்பிடல சித்தி. தோசை போட்டு கொடுங்க சித்தி. இன்னும் என் மேல கோமா சித்தி. எப்படி கெஞ்சறோம் பாரு. சொல்லுங்க சித்தி, இன்னும் என் மேல கோமா சித்தி. என் கூட பேசுங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி, ப்ளீஸ். கையை விடு சித்தி. பேசுங்க சித்தி. என் கூட பேசாம இருக்காதுங்க சித்தி. விடு கைய சித்தி. உங்கள்ட்ட பேசாம என்னால இருக்க முடியாது சித்தி. விடு ப்ளீஸ் சித்தி. விடு. வேணும்னா என்னை ரெண்டு அடி அடிச்சிருங்க சித்தி. அடிச்சிருங்க சித்தி, அடிச்சிருங்க. சாரி சித்தி. பேசுங்க சித்தி. காலையில மூட் அவுட்ல இருந்த சித்தி, அதான் உங்கள்கிட்ட பேசாம அப்படியே போயிட்டேன் சித்தி. பேசுங்க சித்தி. என்னடா பெரிய மூட் அவுட்டு, எப்படிடா உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடிஞ்சது? என்னால முடியாது. உன் பேச்ச ரசிச்சுக்கிட்டு பாசத்தோட உன் மனத்த நீ பேசாம போனப்ப நான் எவ்வளவு துடிச்சேன்னு உனக்கு தெரியுமா? மன்னிச்சிருங்க சித்தி. இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன் சித்தி. சித்தி பசிக்குது சித்தி. எனக்காக உங்க ஸ்பெஷல் தோசை சித்தி. ஏய், அவன் தான் கெஞ்சறான்ல, மன்னிப்புன்னு சொல்லிட்டான்ல, போ. ப்ளீஸ் சித்தி. இப்பதான் எல்லாம் பேசி சால்வ் ஆயிடுச்சு சித்தி. வாங்க சித்தி, வாங்க சித்தி. பழம் வெட்டாச்சல, ஆனியன் போட மறந்துடாதீங்க. எனக்கு தெரியும்டா நீ கேப்பேன்னா தான் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சூப்பர்.
இந்த அன்பு வா உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிடு. என்ன நீங்க உங்க கையால ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுவா ஊட்டி. சரி. இப்ப நல்லா சொதப்பிட்டானே. இதுக்காகவா என் கையில சூடெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்ன வெட்டி ஆபீசர் இன்னைக்கு ரொம்ப சின்சியரா இருக்காரே. என்னன்னு விசாரிப்போம். குட் மார்னிங். என்ன என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களோ? ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது ரகசியமா இருந்தா பரவாயில்ல, என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஒருவேளை தெரிஞ்சா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணலாம் தான் கேட்டேன். இல்ல, ஒரு புது கம்பெனி சிங்கப்பூருக்கு வேலை கண்பறதுக்கு இங்க ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நல்ல கம்பெனி தான். ஒரு வருஷம் தானே, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாம உங்களை தண்ட சோறு அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஐயோ இல்ல, சாரி, நான் சொல்லல, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு தான் சொன்னேன். அந்த ஜாபுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். எல்லாத்துக்கும் சித்தி கிட்ட போய் நின்னு அவங்கள தொந்தரவு பண்றோமோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கரெக்ட். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடும். தீபா அக்கா கிட்டதான் நகை எல்லாமே இருக்குமே, அதையெல்லாம் கொஞ்சம் வாங்கி அடகு வச்சுட்டு பணத்தை கட்ட வேண்டியதானே? நல்ல ஐடியா தான். ஆனா என்ன யோசிக்கிறீங்க? ஏன் புருஷனுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நகையை கூட கொடுக்க மாட்டாங்களா? சச்ச, அவ்வளவு கஞ்சமா? சரி, வேணா விடுங்க. நான் ஏன் நகையை தரேன்? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் நகைய அடகு வச்சு சமாளிக்கிறதும் அதுக்கப்புறம் மீட்டுக்கிறதும் சகஜம் தானே? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் தீபா கிட்ட கிட்ட வாங்கிக்கிறேன். என்ன, அவளுக்கு இந்த புடவை நகைனா ரொம்ப உயிர். அத மட்டும் வெளியே எடுக்கவே மாட்டா. அவகிட்ட என்ன சொல்லி கேக்குறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுக்குதான் உங்க வீட்டுல எல்லா பூட்டையும் திறக்கிற ஒரு சாவி இருக்கே, என்ன பாக்குறீங்க? அதான் சித்தி சித்தி சித்தி. புரியலையே. சித்தி கிட்ட டெபாசிட்டுக்கு பணம் கேட்டேன், அவங்க வெள்ளிக்கிழமை பணம் புரட்ட முடியாது, தீபா நகைய வாங்கி அடகு வச்சுக்கோ அப்புறமா மீட்டு கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இந்த வீட்டுலதான் சித்தி சொன்னா சிஎம் சொன்ன மாதிரி ஆச்சே. கோவிலுக்கு கூட போக முடியாது, பரவாயில்லையா? கடைசி வரைக்கும் நீங்க வியோ தான். என்ன புரியலையா? வெட்டி ஆபீசர் சொன்ன. Thank you.
என்ன, வீட்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மரியாதை தேஞ்சு மார்க்கெட்டுக்கு போறது வீட்டை சுத்தம் பண்றதுன்னு வேலைக்காரங்க கிட்ட வாங்குற வேலையெல்லாம் உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணமே பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், உங்க இஷ்டம். ஓகே, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைமா நான் தீபா கிட்ட போய் சொல்ல போறேன், பாப்போம். சரியான மடையா இருக்கான்.